சுற்றுச்சூழலுக்கு மாசு விளைவிக்காத போக்குவரத்தை இந்தியாவில் ஏற்படுத்துவது என்ற பிரதமர் நரேந்திர மோடியின் லட்சியத்தின்படி இந்தியாவில் மின்சார பேருந்துகள் இயங்க மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் மின்சார போக்குவரத்திற்கு மிகப்பெரிய உந்துதலை அளிக்கும் விதமாக ஃபேம் இந்தியா திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் கீழ் 670 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக கூறியுள்ளார். அதன்படி மகாராஷ்டிரா, கோவா, குஜராத், சண்டிகர் ஆகிய மாநிலங்களிலிருந்து முதல் கட்டமாக மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் மத்திய பிரதேசம், தமிழ்நாடு, கேரளா, குஜராத் மற்றும் போர்ட் பிளேயரில் 241 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மகாராஷ்டிராவுக்கு 240 பேருந்துகளும், கோவாக்கு 100 பேருந்துகளும், குஜராத்துக்கு 250 பேருந்துகளும் அளிக்கப்பட உள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் திருச்சியில் 25 சார்ஜிங் நிலையங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றும் அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். பொதிகைச் செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.